ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஆடிவள்ளி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஆடிவள்ளி ஸ்பெஷலுக்குன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம். சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து, அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சேமியா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள் வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வடை சுட்டுக்கலாம். பீட்ரூட்டும் கேரட்டும் வச்சுருக்கேன், சேர்த்து நம்ம வடை சுட்டுக்கலாம். இப்போ வாங்க, நம்ம பாயாசம் எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஜவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நெய்யில் வறுத்து வறுத்து வேக வைக்கிறதுக்கே ரொம்ப வீடியோ லாங்காக போய்டும். அதனால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது, போதும் இதோட. அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கணும். நான் ஜவ்வரிசியை நெய்யில் வறுத்து வேக வச்சு, அதுக்கப்புறம் சேமியானை வறுத்து வேக வச்சு எடுக்கிறதுக்காட்டியும் வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் எல்லாமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எழுதுங்களா, இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம், கொதி வரட்டும். இதில் வந்து நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பால் வந்து காலையிலேயே டீக்கு காசுறப்பே நான் காசி வச்சுட்டேன். காசி நல்லா ஜில்லுன்னு ஆறி இருக்குது. இது நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சூடு பாலில் சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த 1/2 லிட்டர் பாலும் சேர்த்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம கொஞ்சம் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஆனால் கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சூடானவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பிஞ்சு தான் போடுறேன், எல்லோ கலர் கலர் போட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எல்லாம் நம்ம போட்டாச்சு. லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க வச்சா பால் தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதுக்கு மேலெல்லாம் ரொம்ப ஒன்றும் தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. நம்ம அந்த சேமியாக ஜவ்வரிசி வேக வச்சது, அப்புறம் பால், அவ்வளோதான். நான் சொன்னேன் இதே அளவில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி, 100 கிராம் அளவுக்கு சேமியா, தனித்தனியாக நெய்யில் வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை வறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சேமியாவும் ஜவ்வரிசி கூடவே சேர்த்து வேக வைக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ சட்டுன்னு முடிக்கணுன்றக்கோசம் தனித்தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாயாசம் ரெடி. தெரியுதுங்களா, அவ்வளோதான்.
ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், சூடாகிடுச்சு பாருங்கள் தெரிய நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து சின்னதாக ஒரு கேரட்டு, அப்புறம் ஒரு ஒரு ஆரஞ்சு சோள அளவுக்கு பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை தட்டி போடுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள் எண்ணெயும் சூடாக எண்ணெய் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு இதுமாரி காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு காய்கறி இதுமாரி சேர்த்து போட்டு வடை சுட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். இது எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம வடை சேர்த்துக்கலாம். கையை ஈரம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில். ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த சைஸ் ஒன்றுமே எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ் எடுத்துருக்கேன். எடுத்து இப்படி ரோல்ஸ் பண்ணிடலாம். ரோல்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது காய்கறி போட்டதுனால ரொம்ப நேரம் வேகணுமானலாம் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ நேரமாக நம்ம வேக வைக்குவோமோ வடை அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அடுத்த பேட்ச் போடலாம். அது வடை எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. அந்த காய்கறியெல்லாம் இதிலே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டேன், இப்போ தான் திருப்பி போட்டிருக்கேன். நம்மளுடைய சூப்பர் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, ஆனால் சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆரணம் சில் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பாயாசம். ஃப்ரெண்ட்ஸ் நான் தோசை கரண்டியில் வடை எடுக்கிறேன்னு நீங்கள் எடுக்காதீங்க, ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இதில் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் இதை எடுத்திருக்கேன். நான் முந்திரியோட எடுத்து வச்சிருவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாயசமும் ரெடி, வெஜிடபிள் வடையும் ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள், வடை நல்லா மணல் மணலாக இருக்குது. வீட்டில் இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க ஃபேமிலியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசை தோசை யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.